சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் பல கனவுகளை வெற்றி கதைகளாக எழுதிய எழுதும் நம் சென்னையை கொண்டாடுவோம் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று தலைமை செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் டாபர் இந்தியா லிமிடெட் நிறுவனம் திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய உள்ளது. இதில் 250 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி ஆலையை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசிற்கும் டாபர் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை நீக்கக்கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கோரிக்கை வைத்துள்ளது. அதன்படி தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமான யானை படத்தை பயன்படுத்துவது தேர்தல் விதியின்படி தவறானது என பகுஜன் சமாஜ் நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட், நீதிபதிகள் பர்தீவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் வேலைக்கு திரும்ப வேண்டும், மருத்துவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்யும் என்று தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் வாக்குறுதி அளித்தார். துப்பாக்கி சூடு சம்பவத்தில் நூலிழையில் உயிர் தப்பிய டிரம்ப் முதல் முறையாக பொதுவெளியில் பேசுவதால் அவரை சுற்றி தோட்டாக்களை தடுத்து நிறுத்தும் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி அரண் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டு இருந்தது. அப்போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவ உதவி கேட்டார். அவருக்கு முதலுதவி செய்யப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்ற இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா சமீபத்தில் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்நிலையில் நீரஜ் சோப்ராவின் பிராண்ட் வேல்யூ இந்த வருடம் 50% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது 21 பிராண்டுகளின் விளம்பர முகமாக நீரஜ் சோப்ரா உள்ள நிலையில் இந்த வருட இறுதிக்குள் 32 முதல் 34 என அந்த எண்ணிக்கையானது அதிகரிக்கக்கூடும் என்று தெரிகிறது.